பிரஸ் சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகலாம், கவலைப்படாதீங்க. ஒரு மெச்சூரிட்டி வரும்போது திடீர்னு பிரஸ் சைஸ் ஜாஸ்தி ஆகும். எல்லாரும் சொல்லுவாங்க ஆம்பளை மாதிரி இருக்கு, பிரவுன் நட் மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ராஷஸ் வருது, ராஷஸ் வருது. எதனால ராஷஸ் வருது? கெமிக்கல் பேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராஷஸை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சொறி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையை வச்சிடவே கூடாது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்ட்டு சும்மாலாம் ஒரு பொண்ணுக்கு வராது. அப்டமன் ஸ்கேன் பார்க்கும்போது உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியும். பிரச்சனையே இல்லையா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. 10, 8 இருந்துச்சுன்னா ரத்தம் இருந்தால் தானே பீரியட்ஸ்னு ஒன்று வெளியே வரும் நமக்கு. நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது, ஒரு 2-3 போகுது அப்படின்னாலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த எள்ளுருண்டை சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமா? கரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம செக்ஸ் வச்சுக்கிறனாலேயோ, நம்ம வந்துட்டு உடல் நிலை கேடுனாலேயோ, அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன். ப்ரைமரி ரீசன் வந்துட்டு நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். ஹாய் தமிழ் வீவர்ஸ், திஸ் இஸ் லோக் சுஜி. ஸோ இன்றைக்கி என் கூட ஷர்மிகா மேம் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸி ஷெடியூலில் நமக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நிறைய க்வெஷ்சன்ஸ் இன்றைக்கி மேம் கிட்டே கேட்க போகிறோம். வாங்க மேம் கிட்டே பேசலாம். வெல்கம் டு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சுஜி? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ எப்படி இருக்கீங்க? பேக் டு பேக் இன்டர்வியூவாக கொடுத்துருக்கீங்களே. இல்லை, மக்களுக்கே சலிச்சிருமோன்னு ஒரு சின்ன பயமும் இருக்குது, பட் குட் கண்டென்ட் தானே அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சேன். உங்களை பார்க்க மக்களை சலிக்கவே சலிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது. தகட்ட நான் சலிக்கும் பார்ப்போம். ஓகே ஓகே மேம். ஸோ நம்ம க்வெஷ்சனுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷுவல் ரிலேட்டடான டவுட்ஸ் அண்டு ரொம்ப நிறைய ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி எனக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் மேம் இந்த செக்ஷனில் கேட்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சனே என்ன அப்படின்னா, ப்ரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் இருக்கா மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு 8th, 10th, 12th வச்சுக்கோங்க. ப்ரெஸ் சைஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகலாம், கவலைப்படாதீங்க. யூ ஸ்டில் ஹாவன்ட் அட்டைன்ட் த ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஒரு மெச்சூரிட்டி வரும்போது திடீர்னு ப்ரெஸ் சைஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணாம். எல்லோரும் சொல்லுவாங்க ஆம்பளை மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. கிண்டல் பண்ணுற வார்த்தைகள் வந்துட்டு கிரவுண்ட் நட் மாதிரி இருக்குது, குட்டியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு மனசெல்லாம் வருத்தப்பட வேணாம், வளரணும்னு நினச்சா வரும். அதே மாதிரி அதான் அந்த 12th வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காலேஜ்லேயும் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும் யூ கேன் ஃபாலோ திஸ் டிப். எல்லாத்துலேயும் ஒரே டிப் தான், இதுக்கு வந்துட்டு 100 நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டே நமக்கு நல்லா ஆக்கும்போது, ஐ எம் கிவிங் திஸ் இன் ஆல் த இன்டர்வியூஸ், இந்த பெஸ்ட் வந்துட்டு நுங்கு. நுங்கு பார்க்குறக்கு இந்த பிரெஸ்டோட இம்ப்ளான்ட் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு நார்மலாகவே நம்மளோட நாட்டில் இருக்கிற எல்லா உணவுகளும், ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பயிர் வகைகளும் லீஃபும், ஒவ்வொரு பிளான்ட்டோட லீஃபும் வந்துட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் மாதிரியே கடவுள் வந்துட்டு வடிவமைச்சிருப்பார். இப்போ நீங்கள் நம்மளோட சுகருக்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இருக்குமா? பான்க்ரியாஸ் மாதிரியே இருக்கும், பான்க்ரியாஸ் கலர்லேயே இருக்கும், அந்த ஷேப்லேயே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம சித்தர்களாக இருக்கட்டும், நம்மளோட முன்னோர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தான் புதுசாக சயின்ஸில் நான் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கோமே தவிர்த்து, இது எல்லாமே ஆட்டம்லேருந்து எல்லாமே முன்னாடி கண்டுபிடிச்சதை வி ஆர் ரீ இன்வென்டிங் இட். ஸோ இதுதான், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நமக்கு வந்துட்டு நொங்கு வரும். பிரெஸ்ட் மாதிரியே இருக்கும் நொங்குங்கிறது, நல்லா கொழுக்காக ரவுண்டாக நீட்டான ஒரு சைஸில் இருக்கும். ஸோ நொங்கு சீசன் வரும்போது ஒரு நாளைக்கு 8-10 நொங்கு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு 1-2 நல்ல ஒரு பிரெஸ்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது கண் கூட பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வெஜைனாவை எப்படி க்ளீன் பண்ணுறது? சோப் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக க்ளீன் பண்ணலாமா? வெஜைனல் கிளென்லினஸ் இஸ் நாட் நெசசரி, நமக்கு தேவையில்லை. ஏன்னா இட் ஹாஸ் த ஓன், அதோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸே இருக்குது, தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு விஷயம். எப்படி இப்போ நாய்க்குட்டிங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த புண்ணுக்கு வந்துட்டு நம்ம என்ன உட்காந்து டெட்டாலாக போட்டுட்ருக்கோம், தானாக அது அந்த புண்ணை நக்கி நக்கி அந்த சலைவாக போய் போய் அது தானாகவே கியூர் ஆகுது. அந்த மாதிரி தான் நம்மளோட வெஜைனாவாக இருக்கட்டும், நம்ம காதாக இருக்கட்டும், நம்ம நெயில்ஸாக இருக்கட்டும், இட் ஹாஸ் த ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். நெயில்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம வளர்த்துனா நம்ம க்ளீன் பண்ணணும், வளராமல் இருக்கும்போது அங்கே செடிமெண்டேஷன் அங்கே இடம் இல்லாத மாதிரி. ஸோ சோப்ஸ் போட்டு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லிக்விட் ஊற்றி நான் க்ளீன் பண்ணுறேங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி லிக்விட், இந்த வி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பர்டிகுலராக இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வி வாஷ் வி வாஷ்னு நிறைய பேர் சொல்லும்போது நானே ஒரு டைம் அதை ட்ரை பண்ணும் போல நமக்கு ஒன்று எல்லாருமே வி வாஷ்ங்க தெரியல எனக்கு.
நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதே இல்லை. ஒருவேளை எனக்கு இன்ஃபெக்ஷனே வந்தாலும் என்னோட கோ டு ஆப்ஷன் வந்துட்டு வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணுறதும் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதும் மட்டும்தான். இப்போ எனக்கும் சூட் உடம்பு இருந்திருக்கு, நானும் ரொம்ப அனிமிக்காக இருந்திருக்கேன், எனக்கும் வெள்ளப்படுதல் பிரச்சனைலாம் இருந்திருக்கு. என்னோடய கோ டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ கான்ஷியஸ்லி ஸ்டார்டட் ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்டார்டட் டு ஹைட்ரேட், நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். எப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி இச்சிங்கோ இல்லை இச் பண்ணி எனக்கு வந்துட்டு ஸ்வெல்லிங் எப்போல்லாம் இருக்கோ, நார்மல் செக்கிலாட்டம் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வல்வா ரீஜனில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 2 days நார்மல் ஆகிடும். அது முன்னாடி நான் பண்ண தப்ப வந்துட்டு பவுட்ரு போடுவேன். பவுட்ரு போடுறது இந்த ரெண்டு தொடைக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகனாலும் அங்கே அரிப்பு வரனால உட்காந்து பவுட்ரு போடுறது, அதனால பிளாக் ஆகும், நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், இட் ஹேஸ் த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, குணப்படுத்துகிற ப்ராப்பர்ட்டி. வேறாஸ் நமக்கு பவுடர்லேயும் க்ரீம்ஸ்லேயும் வந்துட்டு சப்ரஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி, அந்த நோயை வந்துட்டு அடக்கி வைக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், வெளியே வர வச்சு குணப்படுத்தணும். ஸோ இது ரெண்டும் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நைட் தூங்க போகும்போது லைட்டாக அப்ளை பண்ணிட்டு படுக்கிறது வந்துட்டு ஒரு என்றைக்குமே உங்களை வந்துட்டு நல்லா ஒரு கிருமிகள் கிட்டேருந்து விலக்கியே வச்சுக்கும். பீரியட்ஸ் டைமில் வர ரேஷஸ், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெஜைனல் பார்ட்டில் பீரியட்ஸ் டைமில் ரேஷஸ் வரும் இல்லையா, ஸோ அது வராமல் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது? வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம பேட்ஸை மாற்றணும். ரேஷஸ் வருது, ரேஷஸ் வருது. எதனால ரேஷஸ் வருது? ரெக்ஸனில் நீங்கள் ஏதாவது இன்னவர்ஸ் போடுறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது கிளாத் வந்துட்டு காட்டன் இல்லாமல் வேறு ஏதாவது நைலான் இல்லை சிந்தட்டிக் இல்லைனா வெல்வெட் இந்த மாதிரிலாம் பேண்டிஸ் கரெக்டாக நல்லாலாம் வருது இல்லை, அதெல்லாம் மேலே இல்லாமல் நார்மலாக ஒரு காதி இல்லைன்னா ஒரு காட்டன் பேண்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது. எதனால ரேஷஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில காசஸாக இருக்கலாம். கெமிக்கல் பேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரேஷஸை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காட்டன் பேட்ஸ் மாறிக்கிறது எல்லாம் மென்ஸ்ட்ரல் கப்ஸ் மாறிக்கிறது. டாம்பான்ஸ் பற்றி எனக்கு இன்னும் ரிசர்ச் தெரியல, நான் கண்டிப்பாக தெரிஞ்சு நான் ஒரு நாள் டாம்பான்ஸ்க்காக பேசுகிறேன். மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியும், ஓகே. அதில் வந்துட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரதில்லை. பீரியட்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் பெயினை கூடவே அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். காட்டன் பேட்ஸில் வந்துட்டு இந்த புளிச்சக்கீரையோட தண்டு அதை வச்செல்லாம் காட்டன் பேட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி, ஊண்டு ஹீலிங் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இது மூணுமே இருக்கிறனால உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வரதை தடுக்கிறத மீறி வர விடாமல் பார்த்துக்கும் அந்த மாதிரி காட்டன் பேட்ஸ். இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுங்க. நான் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் பேட் இருக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. ஒரு வேளை வந்துருச்சு, இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸோ நான் உங்களுக்கு என்ன பேண்டீஸ் யூஸ் பண்ண எது சொன்னேன், நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதும், ஒரு வேளை சொறி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையை வச்சிடவே கூடாது. கையை வச்சிட்டாமா அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெல்லிங் ஜாஸ்தியாகி அது ரெட்னஸ் ஆகி அது ரொம்ப அல்சரேட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஊண்டே வந்துடுவாங்க. ஸோ ஒரு வேளை நமைச்சல் இருக்கா டக்கு டக்குன்னு போய் வாஷ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா நமைச்சல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி கை வைக்கக்கூடாது அந்த ப்ரைவேட் பார்ட்டில். ஒரு வேளை வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஹைஜீனிக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வாஷிங் வந்துட்டு எப்போவுமே லுக் வார்ம் வாட்டர், சில்லனும் இல்லாமல் கொதிக்கிற தண்ணி யூஸே பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம குளிக்கிற தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா அது போதும், வாஷிங் இஸ் மோர் தென் எனஃப். அதே மாதிரி நான் எப்படி சொன்னேன், நெயில்ஸுக்கெல்லாம் தன்னாவே க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மாதிரி, பியூபிக் ஹேர் இருக்குது இல்லையா நமக்கு ப்ரைவேட் பார்ட்டில் வரல ஹேர், நமக்கு என்ன தான் மேலே ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறாலும் இருந்தாலும் ப்ரைவேட் ஹேர் பார்ட்டில் இருக்கிற ஹேர் வந்துட்டு சுருண்டு சுருண்டு தான் இருக்கும். ஒரு வைரஸோ இல்லை ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ எது போனாலும் போகிற வேஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னு தான் கடவுள் அப்படி படைச்சிருக்கிறாரு. அதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அது இருக்கிறது நல்லது. இதே பீரியட்ஸ் அப்படின்னு வந்தால், எனக்கு பீரியட்ஸ் டைமில் பிம்பிள்ஸ் வருது, இது என்ன ரீசனால, பீரியட்ஸ்க்கு பிம்பிளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் பீரியட்ஸ் வர டைமில் கரெக்டாக பிம்பிள்ஸும் வருது? தட் இஸ் டோட்டலி ஹார்மோன் இம்பேலன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இப்போது ஒருத்தங்க சைட் அடித்தா பிம்பிள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, சைட் அடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நினைக்குது நடக்குது, ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரீட் ஆகுது. நார்மலாக செக்ரீட் ஆகிறத விட ஒரு பையன் நம்மளை பார்க்கும்போதோ பொண்ணு நம்மளை பார்க்கும்போதோ செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லெவலில் ஜாஸ்தியாக இருக்கும். ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது இம்மீடியட்டாக பிம்பிள் வருது, அது வந்துட்டு நம்ம கலோக்கியெல்லாம் சைட் அடித்தா பிம்பிள் வருதுன்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி தான் இதுவும், பீரியட்ஸ் அப்போ பிம்பிள்ஸ் வரதோ, பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷனோ, மூட் ஸ்விங்ஸ், நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் கோவப்படுறோம்னாலே நாளைக்கு பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். பீரியட்ஸ் இருக்கும்போது சும்மா திட்டுறதுக்கும் பீரியட்ஸ் இருக்கும்போது லைட்டாக ஏன் இப்படி பண்ணுறதுனால நம்ம அழுதுருவோம். அந்த மாதிரி எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நடக்கும், அதனால மட்டும்தான் ஆக்னி வருது.
மற்றபடி வரது மேல். ஓகே மேம், ஸோ இப்போ பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது ஷுவராக இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ காமனான கமெண்ட்டாக இருக்கட்டும், டவுட்டாக இருக்கட்டும், எல்லோரும் கேட்குறது என்னென்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்ன பண்ணுறது, என்ன ஃபுட் எடுத்தால் இர்ரெகுலர் பீரியட்ஸை நான் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ரெண்டு வழி சொல்கிறேன். ஒன்று ஷார்ட்கட். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் டேட் இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு 25th பீரியட்ஸ்னால் அடுத்த 25th வரணும்னா அடுத்த 15th நான் குட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்துட்டு வெளியே தான் இருக்கேன் என்னமோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் பீரியட்ஸ் வரைக்கும் ஒரு 10 நாள் முன்னாடி குட் ஸ்லீப், குட் ஹைட்ரேஷன், குட் ஃபுட், டெய்லி ஒரு ஜூஸ் அதை குடிக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ வித் அப்டமன் எக்ஸசைசஸ். இல்லை ஒரு கரெக்டான இது வந்துட்டு ஷார்ட்கட் சொல்கிறீங்க, நான் வந்துட்டு என்னை ட்ரீட்டே பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்டமன் ஸ்கேன் பாருங்கள். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு சும்மாலாம் ஒரு பொண்ணுக்கு வராது. அப்டமன் ஸ்கேன் பார்க்கும்போது உள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியும். பிரச்சனையே இல்லையா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. பிளட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கா, இவ்வளோ தான் பிளட் வந்துட்டு இருக்கணும் 12-15 கேர்ள்ஸுக்கு இருக்கணும்னா ஒரு 13 இருக்கிறது நல்லது. 10-8 இருந்துச்சுன்னா ரத்தம் இருந்தால் தானே பீரியட்ஸ்னு ஒன்று வெளியே வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் இது ரெண்டுமே டாக்டரோட கன்சல்டேஷனோடு எடுங்க. நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு அவங்க இந்த ஸ்கேன் கொடுக்கலாமா, இல்லை வெறும் பெல்விக்கு மட்டும் ஸ்கேன் பண்ணலாமா, இல்லை அப்டமன் ஸ்கேனே கொடுக்கலாமாங்கிறது டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ டயக்னோஸ் பண்ணி அந்த காசை ட்ரீட் பண்ணுறது பெஸ்ட் வே. ஷார்ட்கட் வந்துட்டு பிஃபோர் பீரியட்ஸ் ரொம்ப ஒழுக்கமாக ஒரு 10 நாள் ஜாலியாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் வந்தோன்னா கரெக்டாக பீரியட்ஸ். ஓகே மேம், ஸோ இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்து வந்துட்டு ஒரு கரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஜென்ரலான கேர்ள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அபார்ட்டே ஆற அளவுக்கு அது போகுது, ஸோ நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடனே பீரியட்ஸ் வந்துடும் நமக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி சாப்பிட்றாங்க. ஸோ கரெக்டாக இந்த பீரியட்ஸ் தள்ளி போகி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறப்போ இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுக்கிறப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமா? குட் ஃபுட் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி இப்போ எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5 நாள் மட்டும் ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் காசையே கண்டுபிடிக்காமல் போயிடும். இப்போ நீங்கள் நாங்கள் சொல்லுவோம், இப்போது பிசிஓடிக்காக ஃபைப்ராய்டாக இருக்கட்டும், பைனாப்பிள் ஜூஸ் கொடுப்போம், பப்பாயா டெய்லி இன்டேக் பண்ணிக்க சொல்லுவோம். ஒய், பிகாஸ் உள்ளே எந்த கட்டியாக இருந்தாலும் ஹீட் ஜாஸ்தியாகும் போது கட்டி கரைஞ்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ பைனாப்பிளுக்கும் பப்பாயாக்கும் வந்துட்டு யூட்ரஸ் கிளென்சிங் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. லைப்போமா, லிம்ஃபோமா அப்படின்னு வரதில் சின்ன சின்ன கட்டிகள் அங்கே இங்கேயும் கொலஸ்ட்ரால் கட்டிகளை கரைக்கிறதோட இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹீட்டான விஷயங்களுக்கு இருக்கிறது உண்மை. ஸோ இது எடுத்து நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ட்ரீட் பண்ணுங்கள், காசை ட்ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் கலர்ச்சி காய் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு யூட்ரஸ்க்கான ஒரு அழகான மூலிகை, அவ்வளோதான் சொல்லுவோம். இப்போ பப்பாயாவே நான் மூலிகைக்குள்ளே தான் கொண்டு வருவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டாப் பண்ண அது நமக்கு வர வைக்கணும்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ இப்போது பீரியட்ஸ் வந்து டேட் தள்ளி போகணும் அப்படின்றதுக்காக இந்த பொட்டுக்கடலை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு திங் இருக்குது. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமா? பொட்டுக்கடலை சாப்பிட்றோம் அப்படின்னா பீரியட்ஸ் தள்ளி போகுமா? பொட்டுக்கடலை வந்துட்டு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்க்குறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய சீனியர் இருக்காங்க எல்லாமே அதை வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் பஜனை போவோம் ஃப்ரைடே ஆனால். ஆனால் இப்போ நம்ம என்ன அதுலேருந்து ஒரு இது பண்ண, பொட்டுக்கடலை வந்துட்டு ரிச் இன் ஃபோலிக் ஆசிட், சரிங்களா, நல்லா ஃபோலேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு அனிமிக் என்னால் என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டுக்கடலை சாப்பிட்டா அனிமியா வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இல்லை, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பொட்டுக்கடலை கொடுப்பாங்க, புரியுதுங்களா. அனிமியா வந்துட்டு கொஞ்சம் அனிமியா வராமல் பார்த்துக்கும், பிளட்டோட குவாலிட்டிஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறக்கான இது வந்துட்டு நமக்கு பொட்டுக்கடலையில் இருக்குது. என்றைக்குமே அதை வந்துட்டு வெறுமனே சாப்பிட்றதுக்கு லைட்டாக நம்ம வறுத்து கொஞ்சம் இதாக்கி கரும்பு சர்க்கரையோடு சாப்பிட்றது, தேங்காய் துருவி உள்ள போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா இன்னுமே கொஞ்சம் என்ரிச் பண்ணி விடும். ஃபோலேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யூட்ரஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொல்லுவாங்களே ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றாங்கல்ல, டேப்லெட்ஸாக போடுறாங்கல்ல நம்ம ப்ரெக்னென்ட் விமன், அவங்க வந்துட்டு பாப்பாவோட ஸ்பைனுக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு இது. அது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ ஃபோலிக்கு, அதே மாதிரி நம்ம யூட்ரஸ் ஹெல்த்துக்கும் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் பொட்டுக்கடலை ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகிறதில்ல. அந்த காலத்தில் நான் வந்துட்டு நாங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வந்துட்டு பொட்டுக்கடலை ஒரு பெரிய சம்பளத்துலேயும் கரும்பு சர்க்கரை நல்லா போட்டு நல்லா இது பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு பிடி தான் சாப்பிடுவோம். அப்போ அதனால தான் என்னோடய யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஆன் அ ரெகுலர் பேசிஸ் சும்மா ஒரு பிடி கூட நல்லது தான், அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காது. இட்ஸ் ஜஸ்ட் லென்டில்ஸ் லெக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நல்லது தான் உடம்புக்கு. ஓகே மேம், ஸோ ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஷோராக மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அண்ட் இன்னும் ஃபாலோட் பை நிறைய க்வெஸ்சனும் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்கள் நேரத்துக்கும் இவ்வளோ விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Thank you, Suji. Thank you so much.